அனகாபுத்தூர்ல வந்து ஆத்து பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. இந்த ஆறுக்கு பேக் சைடு அப்படி இங்க பாத்தீங்கன்னா வெள்ளத்தர பாதிக்கப்பட்ட நிறைய பேரு பாத்தீங்கன்னா அவங்களால வீட்டுக்கு கூட போக முடியல நிறைய பேரால. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து நம்ம கழுத்து அறுப்பு இருந்தது, இன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் இடுப்பளவு வந்திருக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மழையெல்லாம் பாதிக்கப்பட்டு வந்தது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கொடுப்போம், வீட்டு வீட்டுக்கு ஆய்வாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாலா எனக்கு வந்துட்டு அவரோட சொந்த காசு கொடுக்குற எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவனோட உழைப்பில் வந்து மட்டும் சரி எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் கேட்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வீடாக கொடுத்துருவோம். ஓகேண்ணா, அதாவது சென்னையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக. ஸோ எல்லோரும் வெளில வர முடியல, என்னால் வெளில வர முடிஞ்சால் நான் அனைக்கு எதாவது பண்ணியிருப்பேன். ஸோ என்னால் வந்து பார்த்தேன் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ சேதம், வந்தாரை வாழ வைக்கிற ஒரு சென்னை, என்னையை வாழ வச்ச சென்னை தான். ஸோ என்னால் முடிஞ்சது நான் அந்த அரிசி பருப்பு அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு நினச்சேன். பட் சில பேர் அரிசி இருக்கும், சில பேர் பருப்பு இருக்காது, சில பேர் பருப்பு இருக்கு அரிசி இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களாம் வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு 2 லட்ச ரூபா யார்ட்டையும் எந்த டொனேஷன் வாங்காமல் நான் எங்களுக்கு சொந்த காசில் ஒரு 200 குடும்பத்துக்கு தலை 1000 ரூபாயை வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு அது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்ச ரூபா மதிப்பில் 200 ஃபேமிலிக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பயங்கரமான பாதிப்பு, யாருமே சாப்பிட கூட வெளில வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த வீடு மொத்தம் வந்து ஒரு வீடு இருக்குது, இல்லாமல் அந்த பக்கம் நிறைய வீடு இருக்குது, அப்படி அந்த பக்கம் சாந்தி நகர் எல்லா பக்கமும் ஏரியாலாம் இருக்கிறாங்க. ஸோ அதான் அப்படியே போயிட்டு நல்லா முடிஞ்சது ஒரு 200 குடும்பத்துக்கு தலை 1000 ரூபா ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதே ஊரில் பிறந்து ஏற்கனவே இது மாதிரி மழையெல்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த மழையை எப்படி பார்க்குறீங்க? 2015 மழை அப்போ செய்யணும்னு ஆசை இருந்துச்சு, எனக்கு காசு இல்லை. ஸோ இப்போ 2023 மழை வரும்போது என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு. ஸோ இருந்த காசு அப்படியே 2 லட்ச ரூபா எடுத்து எல்லோரும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு நான் நேற்றே வந்திருப்பேன். எனக்கு ஏடிஎம் எதுவும் ஓப்பன் இல்லை. ஸோ அதனால தான் இருந்த அக்கௌண்ட் இருந்த காசு மொத்தமாக ஒரு செஞ்சு ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு இருந்தது. ஸோ அந்த 20-20000 ரூபா சும்மா ரெண்டுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லோரும் கொடுக்கலாம் 1000 ரூபா. ஏன்னா நம்மளை வாழ வச்சு சென்னை தான், இந்த ஊர் தான். ஸோ இந்த ஊரை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மள அந்த ஊர் பார்த்துக்கிச்சு, நம்மளால முடிஞ்ச இந்த ஊர் ஏதாவது முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னை மாலமலை சென்னை வந்து இறங்க இடம் அழகாக விட்டுருக்கோம், என்னோடய வீடு தான். ஸோ அதான் இங்கே இருந்தாலும் முடிஞ்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டொனேஷன் ஆகும் எந்த ஒரு காசு வச்சு ஒரு 200 ஃபேமிலிக்கு தலை 1000 ரூபா 2 லட்ச ரூபா அப்படின்னு. இது மூலிமா வந்து எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மாற்ற தெரிவிச்சுக்கிறேன், எல்லாருக்கும் நம்மளால உதவி பண்ண முடியாத போல நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்களால் வந்துட்டு 2 பேர் 3 பேர் உங்களால் முடிஞ்சு உங்கள் ஸ்ட்ரென்த் என்னவோ அது பண்ணாலே வந்து போதும். நிறைய பேர் ஓரளவுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் தான் எதிர்பார்க்கணும் கிடையாது, நம்ம எல்லா நாட்டிலையும் அதை எதிர்பார்க்க முடியாது. நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம், அவங்க பண்ணும்போது அதை பண்ணட்டும், அது நம்ம தேவையில்ல. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கும் எல்லா நண்பர்களும் எல்லாருக்கும் என்னென்ன உதவி பண்ண முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சதே பண்ணுங்க, அது போதும். நன்றி, வணக்கம். அதாவது என்ன சொல்ல மாட்டேன், ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்க இது பண்ணல எனக்கு சொல்ல தெரியல. ஸோ என்னால் முடிஞ்சதை ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு 200 வீடு இருக்குது, தான் 1000 ரூபா கொடுக்கலான்னு அப்படி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த அவசரத்துக்கு உதவி பண்ணுறவங்க போனால் இந்த மாதிரி பப்ளிசிட்டி சொல்கிறாங்க, பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அவங்களால பண்ண முடியலன்ற ஒரு அதிகமாக இருக்கலாம். அது வந்து என்னென்னா காசு வந்து எல்லாமே கொடுக்கலாம், ஓகேவா? அது அது மனசு தான் வேணும், அப்படி சொல்கிறது வந்து கொடுத்தா நல்லதுதான். அப்புறம் அப்படி சொல்லிட்டோம், நம்மளால பண்ண முடியல, அது போதும். அவன் சொல்றதும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, எது பண்ணாலும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ நல்லது பண்ணாலும் சரிக்கிறதா ரெண்டுத்துமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதை பார்க்கக்கூடாது, நம்மளால வந்து பயனடைஞ்சு மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க, சோசப்படம் தர மற்றவங்க கிடையாது. சொல்றதும் சொல்லிட்டு போவாங்க, அது அது இருக்கக்கூடாது, அது பண்ணால் நம்ம எதுவும் பண்ண முடியாது.